அடுத்தது அக்யூஸ்டு, அக்யூஸ்டுவாங்க, அக்யூஸ்டு அக்யூஸ்டுவா, நான் அக்யூஸ்டா, என்னை போட்டு இந்த அடி அடிக்கிறேன் அப்படின்னலாம் கேட்பாங்க இல்லையா யாரை போலீஸு கேட்கும்போது. என்ன சார் நான் அக்யூஸ்டா, நான் அக்யூஸ்ட் டீன்னு சொல்லக்கூடாது, அக்யூஸ்டு டி வரணும், அப்போ தான் அது கரெக்டான ப்ரொனன்சியேஷன், கரெக்டான ஸ்பெல்லிங் எதுவும். அக்யூஸ்ட்னா நீ ஏசியூஎஸ்டி ஏதோ ஒன்று போடுவேன், என்ன ஸ்பெல்லிங் பாரு, ACCUSED. அக்யூஸ்னால் குற்றம் சுமத்தப்பட்டவர்னு அர்த்தம், அக்யூஸ்னால் குற்றம் சுமத்து, சுமத்தப்பட்டவருக்கு அக்யூஸ்டுன்னு அர்த்தம். ஸ்பெல்லிங் கரெக்டு, ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக தெரியுதா, அக்யூஸ்டு கரெக்டு, அக்யூஸ்டு தப்பு. அடுத்தது ஷாமியானான்னு சொன்னேன், பந்தல்ன்றது தமிழ், ஷாமியானான்றது இங்கிலீஷ். சார்மினார் பந்தல் போடுன்னு நினைக்கிறீங்க, என்ன அர்த்தம் அது, முஸ்லீத்துக்கு எதனா பேசுவீங்களா, அவன் இங்கிலீஷ்காரன் விட்டு விட்டு வேர்டு எது வேணால் இருக்கட்டும், ஸ்பெல்லிங் கரெக்டாக எதனா நீ 10 வருஷம் தேடினா கூட டிக்ஷனரியில் கண்டுபிடிக்க முடியாது. டிக்ஷனரின்றது என்ன, எல்லா பொருளுக்கும் மீனிங் இருக்கிற ஒரு புஸ்தகம் பேர் தான், கஷ்டமான வார்த்தைகளுக்கு இருக்கிற ஒரு புஸ்தகம் பேர் தான் டிக்ஷனரி. தப்பாக எடுத்து போய் ஸ்பெல்லிங் தேடினேன்னா 10 வருஷம் இல்லை 100 வருஷம் தேடினாலும் கிடைக்காது, ஒரு எழுத்து மாற்றிருந்தால் கூட கிடைக்காது. சரி, அதனால் கரெக்டாக யோசித்து ப்ரொனன்சியேஷனில் கொஞ்சம் முன்ன பின்ன தப்பு இருந்தால் கூட தப்பு கிடையாது, அது நம்ம நம்ம நாட்டினுடைய மொழியில் நம்ம பேசுகிறோம், நம்ம ஸ்லாங்கு அது மாதிரி வந்துடலாம், பட் ஸ்பெல்லிங் அக்யூரேட்டாக இருக்கணும் தெரிஞ்சுங்க. ஷாமியானா சொல்கிறேன் கேட்டுக்கோ, ஷாமியானான்றது தமிழில் பந்தல்னு வரும், இங்கிலீஷில் தான் ஷாமியானா. 2 சார்மினார் பந்தல் போடு, 3 சார்மினார் பந்தல், சார்மினார்ன்ற வேர்டே கிடையாது, அது சார்மினார்ன்றது ஆந்திர பிரதேசில் ஏதோ ஒரு பில்டிங் ஷார்மினார்னு வரும், அது இதில் வராது, ஷாமியானா இருக்கே கிடையாது இதில். ஸ்பெல்லிங் பார்த்துக்கோ, SHAMIANA ஷாமியானா, இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங். நீ எழுதுறது சார்மினார், SARMINARன்னு போடுவேன், அது தப்பு. அடுத்தது பங்க்சர், PUNCTURE பங்க்சர், ஏதாவது முள்ளு ஆணியம் டயர்களை தொலை போட்டுச்சுன்னா அது இங்கிலீஷில் பேர் பங்க்சர்னு. நீ பென்ச்சர்ன்றி எப்படி போடுவேன் ஸ்பெல்லிங்கு, பென்ச்சர் PNCHER போடுவேன், டீச்சரில் வர மாதிரி CHER சார், TURE தான் சர்ரு, 1000 TURE வந்தனா ஏதோ ஒன்று தான் CHER வரும், அதுலேயும் ரேராக CHREன்னு கூட வரலாம். உதாரணத்துக்கு செப்பிள் சேர்னு ஒரு வேர்டு இருக்குது, SEPULCHURE செப்பிள் சேர்னு வாங்க, இயேசுனார் அறையப்பட்ட இடத்துக்கு புனிதமான இடத்துக்கு பேர் சொல்லும்போது சொல்லுவாங்க, அதில் தான் CHREன்னு வரும், ரேரில் ரேரஸ்ட் கேஸ். சர்ன்றது CHER நிறைய வரும், டீச்சர் வருது, அதே மாதிரி நிறைய வேர்டுங்க ஓரளவுக்கு இருக்குது, ஆனால் சர்ன்னு வருது பார், TURE அது டியூரேன்னு படிக்கூடாது சர், அதுதான் நிறைய வரும், 1000 வேர்டு சர்ன்னு வரணும்னா இதெல்லாம் கம்மியாக இருக்கும், அது என்ன அப்போ அந்த சர் தான் இதில் வருது. பங்க்சர், பங்க்சர்னால் தொலை போடுறது அப்படின்னா, எத்தனை டயர் டியூப்பு வந்து தொலை போட்டுச்சு, ஆணியோ இல்லை முள்ளை போட்டுச்சு, அது பேர் தொலை போடுறதுக்கு பேர் தான் பங்க்சர். நீங்கள் சொன்ன ஸ்பெல்லிங் என்ன பங்க்சர் சொன்னேன், பென்ச்சர்னு எது PNCHER, அடுத்த பென்ச்சர்னே சொல்லக்கூடாது, பங்க்சர்னு சொல்லணும். அடுத்தது டிங்க்சர், அதே ஸ்டைல் தான், டிங்க்சர், டிங்க்சர்ன்றது காயப்பட்டதுக்கு ஒரு வகையான சொல்யூஷன், கெமிக்கல் எதுவும் வைப்பாங்க, அது கெமிக்கல் பேர்னா திரவம் ஒன்று தடவுவாங்க எரியும் பயங்கரமாக, அது பேர் டிங்க்சர், டிங்க்சர் டிங்க்சர்ன்ட்டிங்கன்னா தப்பாக ஆகும் ஸ்பெல்லிங், என்ன ஸ்பெல்லிங் சொல்கிறேன், சரியான ஸ்பெல்லிங் சொல்கிறேன், TINCTURE டிங்க்சர், அதான் சரியான ஸ்பெல்லிங், நீ TINCHER எல்லாம் போட்டேன்னா சரியாக வராது, டிங்க்சர்னு போய் முடியும், அதனால் நல்லா கவனிச்சுன்னு இருக்கேன். அடுத்தது டயர் ஏதாவது ஒன்று பெஸ்ட் ஆகிடுச்சுன்றாங்க, ஏதோ ரொம்ப டேமேஜாக இருந்து வெடிச்சு போச்சு இல்லை ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, அதை பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது, பஸ்ட்டு, பஸ்ட்டுன்னா தான் வெடிக்கிறது இங்கிலீஷில், பிளாஸ்ட்னு சொல்லுவாங்க அது வேறு, டயர் பிளாஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க, பஸ்ட்டு பாம்பு தான் பிளாஸ்ட் ஆச்சுன்னுவாங்க, இது பஸ்ட்டு, பஸ்ட்டுன்னு ஏன்னா கரெக்டாக இருந்தால் ஞாபகமான வரும், ஆர் சைலண்ட்டாக இருந்தால் கூட எழுதிடுவேன், நீ பெஸ்ட்டுன்னு போது BEST போட்டுருவேன், இது பஸ்ட்டு BURST பஸ்ட்டுன்னா தான் வெடித்தல், டயர் பெஸ்ட் ஆகிடுச்சுமா, டயர் பெஸ்ட் ஆகிடுச்சுன்னு தயவுசெய்து எதுவுமே சொல்லாதீங்க, இது படிக்காதவங்களுக்காக நான் சொல்கிறேன், படிக்காதவங்களுக்கு மீனிங்கே தெரியாது, படிக்காதவங்கன்னா நிறைய படிக்காதவங்க, நிறைய விஷயங்கள் தெரியாதவங்க தான் சொல்கிறேன், நிறைய படித்தவங்களுக்கு இது தேவையில்லை, இருந்தாலும் எந்தெந்த வேர்ட் சொல்லிக்கிறேன் பாரு, 2000 வார்த்தைக்கிட்ட எழுதி வச்சுக்கிறேன், எல்லாத்தையும் ஒரே டைமில் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கிறேன், எல்லாத்தையும் கலந்து போட்டுக்கிறேன், அதனால் பாருங்கள், பார்த்து ஷேரு சப்ஸ்கிரைப்ன்றாங்க, அதெல்லாம் பண்ணுங்கள் எனக்காக. அடுத்தது போகிறேன், ஃபஸ்ட்டு சொல்லியாச்சு, ஃபீனால், ஃபினாயில் ஃபினாயில்ன்றாங்க இல்லையா, கிருமி நாசினிக்கு பேர் இங்கிலீஷில் ஃபீனால்,
PHENOL. நல்ல ஸ்பெல்லிங்கை கவனிங்கன்னா PHENOL, ஃபீனால். இது என்ன சொல்லிட்டு தெரியுமா ஜனங்க? ஏன் டிவியில் இன்னி கூட டிவியில் பாருங்கள், லைசால் ஃபினாயில்னு ஒன்று போடுறான் பாரு, PHENYL போடுறான். அது மாதிரி ஸ்பெல்லிங் கிடையவே கிடையாது. நான் எத்தனையோ தடவை எல்லாம் சொல்லிட்டேன், டிவியில் என்னால் பார்த்து சொல்ல முடில. பட் என்னத்தி பறவை இருக்குல்ல, எவ்வளோ ஷார்ட்ஸில் ஃபினால் தப்பு, ஃபினாயில் தப்பு, ஃபினால் தான் ரைட்டுன்னெல்லாம் சொல்லிக்கிறான். அது மாதிரி உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறான், ஒரு கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் வச்சுக்கிறான்னா அதில் நிறைய ஆழ்ந்து யோசிக்க வேண்டியது வரும். லைசால்னு இவங்களே சொல்கிறான், LYSOLன்றான். ஆல்கஹால் ALCHOL, ALCOHOL ஆல்கஹால். மெத்தனால் METHNOL, எத்தனால் ETHNOL, எல்லாத்துலேயும் ஓஎல். டெட்டால் DETTOL. ஏன் அந்த ஓஎல் முடிகிற மாதிரி வச்சுக்கிறான்? கண்டுபிடிச்சவன் அவன், அவன் இஷ்டத்து தான் நம்ம படிக்க முடியும், நம்ம இஷ்டத்துக்கு அவன் வைப்பான். அதனால் ஒவ்வொன்றிலையும் அர்த்தம் இருக்கும், சரியாக பார்க்கணும். நீ ஒய் போட்டு உன் இஷ்டத்துக்கு ஃபினாயில் PHENYL போட்டு என்ன சரியாயிடுமா? அது தப்பான ஸ்பெல்லிங், கரெக்டான ஸ்பெல்லிங். யார் இருந்தாலும் டிவிக்கு எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் இனிமேல் ஃபினாயில் அதிகம் சொல்கிறதுக்கு ஒரு வேலை சொன்னாலும் ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதணும். ஃபினாயில் என்ன தப்பாக தான் எழுதுவேன், ஃபினால்னு சொல்லு. PHENYL தான் சரியான ஸ்பெல்லிங், ஃபினாயில்ன்றது தப்பு, PHENYL என்றது தப்பான ஸ்பெல்லிங். அடுத்ததில் வரேன்.